மார்னிங் கஃபே. ஒரே சமயத்துல ரெண்டு வேலை செய்யறது அப்படிங்கிறது எல்லாராலையுமே செய்ய முடிஞ்ச விஷயம் தான். ஆனா ஒரே சமயத்துல ஒரே வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி பண்றதுதான் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, எப்பவுமே செய்யற வேலையை விரும்பி செய்யணும். ஒரு வேலையை ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட செஞ்சாலே போதும், அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா சீக்கிரமா முடிஞ்சிடும். சோ இதை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. ஸ்வாதி, ஒரு கம்பெனில நீ ஜாயின் பண்ண போற அப்படின்னா நீ அங்க போய் முதல்ல யார கான்டாக்ட் பண்ணுவ? ஆப்வியஸா அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் தான் கான்டாக்ட் பண்ணுவேன். எல்லாருமே அப்படித்தானே பண்ணுவோம். ஆனா ஒருத்தவங்க டைரக்டா ஒரு கம்பெனியோட சிஇஓவே கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. எந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சையை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. டைரக்டா சிஇஓவே கான்டாக்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்காதா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. கான்டாக்ட் பண்ண அந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா 7 வயசு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு. ஒரு சின்ன பொண்ணு டைரக்டா சிஇஓவை கான்டாக்ட் பண்ணிருக்காளா? ஒருவேளை ஃபியூச்சர்ல அவளுக்கு வந்து வேலை கிடைக்காது அப்படிங்கிற ஏதோ ஒரு சந்தேகத்துல இப்பவே அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டாலோ? அந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இங்கிலாந்துல வாழுற 7 வயசு சின்ன பொண்ணு தான் க்ளோயி பிரிட்ஜ்வாட்டர். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சுந்தர் பிச்சைக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வளர்ந்து பெரியவளானதோ கூகுள்ல வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒலிம்பிக்ஸ்ல நீச்சல் போட்டியில வந்து கலந்துக்கிட்டு வின் பண்ணணும் அப்படிங்கறதும் என்னுடைய மிகப்பெரிய ஆசை அப்படின்னு அவங்களுடைய ஆசையெல்லாம் குறிப்பிட்டு சுந்தர் பிச்சைக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணிருக்காங்க. வாவ், சோ ஸ்வீட், ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஃபியூச்சர்ல வேலை பார்க்க போறதுக்கு இப்பவே எதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கணும்? அதனுடைய ரீசனுமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் க்ளோயோட அப்பா என்ன சொல்லிருக்காரு, உனக்கு வந்து கூகுள்ல வேலை கிடைச்சது அப்படின்னு வச்சுக்கோ, உன்னை நான் பீன் பேக்ல உட்கார வச்சு சறுக்கி விட்டுட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. அது க்ளோயி கேட்டிருக்கா, அப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது வேலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு க்ளோயோட அப்பா சொல்லிருக்காரு, நீ வந்து முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணு அப்படின்னு. அதனாலதான் க்ளோயி சிஇஓக்கே டைரக்டா அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே, அவளோட அப்ளிகேஷன் ஃபார்முக்கு கூகுள்ல இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்ததா? கூகுள்ல இருந்து ரெஸ்பான்ஸ் வந்துச்சாவா? சுந்தர் பிச்சையே டைரக்டா ரிப்ளை பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோ. சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருந்தாருன்னா க்ளோயி கிட்ட, நீ வந்து நல்லா படிச்சு முடிச்சுட்டு வா, உன்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டிப்பா நாங்க கன்சிடர் பண்ணுவோம். அதே சமயத்துல உன்னுடைய விருப்பப்படி நீ ஒலிம்பிக்ஸ்ல நீச்சல் போட்டியில கலந்துட்டு வின் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வாவ், தட்ஸ் சோ நைஸ். ஏன்னா ஒரு சின்ன பொண்ணுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புறா, அவளுக்கு எதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணும் அப்படின்ட்டு இல்லாம அவளுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். நல்ல தகவல் சொல்லியிருக்கேன். சோ இந்த நியூஸோட முதல் பகுதியான அணுசக்தியின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணே பொங்கும் உருவே கற்பகத்தருவே, காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே, இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே, காத்து என்றும் அருள வேண்டும் கருணைக்கடலே, காஞ்சியின் கருணைக்கடலே. புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் என்னும் நல்லதொரு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக காஞ்சி மகா பெரியவர் வாழ்க்கையிலே நிகழ்ந்த சம்பவங்களை, அவர் கூறிய அருள் நிறைந்த கருத்துக்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த மகான் இந்த பாரத தேசத்தில் அவர் காலடிபடாத இடம் இல்லை, அவரை சந்திக்காத பக்தர்கள் இல்லை என்கின்ற அளவிற்கு ஒரு அற்புதமான தவ வாழ்க்கையை அவர் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கின்றார். அப்படி அவர் வாழ்ந்த காலத்திலே அவரை சந்தித்தவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் அற்புதமான பரவசமான அனுபவங்கள் பல ஏற்பட்டிருக்கின்றன. அந்த அனுபவங்களை எல்லாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பதிவு செய்ய போய்த்தான் என் போன்றவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதை ஆன்மீக நல்லுலகுக்கு நாங்கள் எடுத்து கூறக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருக்கிறோம். ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு விதமான பாடத்தை, ஒவ்வொரு விதமான பரவசத்தை, ஒரு பெரிய தெளிவை
நமக்கு தரக்கூடியவை. சொல்ல போனால் எதிர்கால சமூகத்திற்கு இவைகளெல்லாம் சென்று சேர வேண்டும். மக்கள் சந்தோஷமாக பக்தியோடும் பண்போடும் ஒழுக்கத்தோடும் நல்ல நெறியோடும் வாழ வேண்டும் என்றுதான் பெரியவர் தான் வாழ்ந்த நாளிலே போதனைகளை செய்தவராக இருந்தார். இப்பொழுது அவருடைய சரீரம் நம்மிடையே இல்லாத நிலையிலேயும் சூக்ஷமமாக அவர் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிக இல்லை. ஒரு நாள் பெரியவரை தரிசனம் செய்வதற்காக ஒரு வயதானவர் வருகிறார். அப்படி வருகின்றவரிடம் ஒரு நலிந்த தோற்றம், தோலெல்லாம் சுருங்கி ஒரு மாதிரி நோய்பட்டவர் போல அவர் காட்சி தருகிறார். பெரியவர் அவரிடமும் கேட்கிறார், என்னாயிற்று உன் உடம்புக்கு என்று கேட்கும் பொழுது அவர் இருமியபடியே பெரியவர் முன்னால் பேசினார். வயதாகிவிட்டது, அதன் காரணமாக, அதாவது முதுமை காரணமாக நோய்கள் ஒரு புறம் என்று சொன்னால், தோல் நோய் என்னை பெரிய அளவிலே ஆட்டி படைக்கிறது. உடம்பெல்லாம் ஒரே அரிப்பு, ஆகையினாலே என்னாலே எங்கேயுமே வெளியில் போக முடியல. மீதி எங்காவது நான் போக வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் கூட உடம்பை மூடிக்கொண்டு அங்கவஸ்திரத்தால் மொத்த உடம்பையும் மூடிக்கொண்டு தான் நான் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய இறுதி காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பல தோல் வைத்தியர்களிடம் காட்டியாகிவிட்டது. அவர்கள் கேட்டால் உணவில் ஒவ்வாமை, அலர்ஜி, இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறார்கள், மருந்து தருகிறார்கள். அந்த மருந்து அன்றைக்கு மட்டும்தான் வேலை செய்கிறது, அதற்கு பிறகு திரும்பவும் வந்துவிடுகிறது. இது எதனால் என்றே எனக்கு தெரியவில்லை என்று பெரியவர் முன்னாலே அவர் மனம் விட்டு பேசுகிறார். பெரியவரும் அதை கேட்டு சிரித்துவிட்டு அவரை பார்த்து கேட்கிறார், உனக்கு உபவாசம் இழுக்கின்ற பழக்கம் இருக்கிறதா என்று கேட்கிறார். உபவாசம் என்று சொன்னால் விரதம் இருப்பது. நம்முடைய மதத்தில் ஒவ்வொரு மாதமும் உபவாசம் இருப்பதற்கான நிலைப்பாடுகள் உள்ளன. சிலர் சனிக்கிழமை திருப்பதி பெருமாளுக்கு என்று விரதம் இருப்பார்கள். சிலர் திங்கட்கிழமை சோமவார விரதம் என்கின்ற பெயரிலே சிவனுக்காக விரதம் இருப்பார்கள். கட்டாயமாக சிலர் ஏகாதசி விரதம் இருப்பார்கள். சிலர் முருகனை உத்தேசம் செய்து கார்த்திகை விரதம் இருப்பார்கள். இப்படி விரதம் இருப்பது என்பது இரண்டு காரணத்திற்காக. ஒன்று, ஒரு இறைவனை உத்தேசித்து ஒரு குறிப்பிட்ட நாளில் இருக்கும் பொழுது மன உறுதியும் மனச்சித்தியும் ஒருமையும் ஏற்படுகிறது. அடுத்து அன்றைக்கு உணவு உண்ணாத நிலையில உடல் உறுப்புகளுக்குள்ளே ஒரு ஓய்வு கிடைத்து அவைகள் நன்றாக செயல்படக்கூடிய, ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அவைகளுக்கு உருவாகிறது. ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் என்பது போல உபவாசம், அதாவது விரதம் என்கின்ற ஒரு விஷயம், ஒரு மனிதனுடைய உடல் நலம் மற்றும் மனநலம் இவைகளுக்காக என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை கடந்து இன்னமும் சில சூட்சமமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கை போக்கிலே உண்டு. குறிப்பாக நாம் நம்முடைய நாட்களை தேதியாலும் கிழமையாலும் தான் அறிகிறோம். இது ஒரு வகையிலே வெள்ளைக்காரன் முறை. இன்றைக்கு என்ன தேதி, இன்றைக்கு என்ன கிழமை என்று நாம் நாட்களுக்கு அடையாளங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் நம்மவர்கள் இதையெல்லாம் கடந்து நாட்களுக்குள்ளே கிழமை கடந்து அன்றைக்கு என்ன திதி, அந்த திதிக்குள்ளே எந்த ஹோரை, இப்படி அதற்குள்ளேயும் பல்கி பிரித்து ரொம்ப நுட்பமாக பல விஷயங்களை கணித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாளிலே எந்த நட்சத்திரம் தன்னுடைய ஆதிபத்தியத்தில் அந்த நாளை தன் கையிலே வைத்திருக்கிறது என்றும் கணக்கெடுக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு ஒரு தேதி இருக்கிறது, அன்றைக்கு ஒரு கிழமை இருக்கிறது, அன்றைக்கென்று ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, அன்றைக்கென்று ஒரு திதி இருக்கிறது, அதற்குள்ளே ஹோரைகள் இருக்கின்றன. இப்படி ஐந்து அடையாளங்கள் ஒரு நாளைக்குள்ளே. இந்த ஐந்து அடையாளங்கள் இருக்க போய் தான் ஒரு காரியத்தை நாம் எப்பொழுது எந்த நேரத்திலே செய்தோம் என்பதை நம்மாலே குறித்து வைத்துக் கொள்ள முடிகிறது.
நமக்கெல்லாம் குபேரனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். செல்வத்துக்கு அதிபதி, வடக்கு திசையே அவனுக்கு உரியதுதான். இந்த குபேரனிடம் வேலைக்காரனாக இருந்தவன் ஹேமமாலி என்பவன். இந்த ஹேமமாலி தினந்தோறும் பூஜைகள், குபேரன் பூஜை செய்வதற்காக தோட்டத்திலே மலர் பறித்து கொண்டு வந்து வைத்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்கின்ற ஒருவன். ஒரு நாள் இவன் பூ பறிக்க மறந்து தன்னை மறந்து தூங்கிவிட்டான். மெத்தனமாக இருந்து விட்டான். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் இப்படியே இருக்கவும் குபேரனுக்கு கோபம் வந்து, என்னுடைய பூஜைக்கு குந்தகம் விளைவித்து விட்டாய், உன்னுடைய கடமையை நீ செய்ய தவறிவிட்டாய் என்று அவனை சபித்து விட போய் அந்த ஹேமமாலினிக்கு தோல் நோய் ஏற்பட்டு தொழுநோயே வந்து விடுகிறது. அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து அதற்கு பிறகு இறைவனிடம் மன்னிப்பு கோரி இதிலிருந்து தான் விடுபடுவதற்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது, அவனுக்கு ஆனி மாதம் வருகின்ற தேய்பிரை ஏகாதசியில விரதம் இருந்தால் அந்த உபாதையிலிருந்து நீ நீங்கி விடலாம் என்று சொல்ல, ஹேமமாலியும் அதே போல உபவாசம் இருந்து தன்னுடைய உடல் கூறு சார்ந்த, தோல் சார்ந்த அத்தனை நோய்களிலே இருந்தும் விடுபெற்று மிகுந்த ஆரோக்கியமானவனாக மாறினான் என்பது ஒரு புராண கதை. இதை நான் ரொம்ப சுருக்கமாக எளிமையாக சொல்லியிருக்கிறேன். இதை மகா பெரியவர் அவர்கள் சுட்டிக்காட்டி, நீயும் அதுபோல் உனக்கு அருள்வதற்கென்றே ஏகாதசி திதி வருகிறது, ஆகையினாலே அந்த நாளிலே உபவாசம் இருந்து இதை போல் பிடிபடாத நிலையில் இருக்கக்கூடிய நம்மை உறுத்துகின்ற கர்மத்திலே இருந்து நாம் விடைபெற்று விடலாம், நாம் நல்ல கதிக்கு சென்று விடலாம் என்று ஆனி மாத ஏகாதசி குறித்து, தேய்பிரை ஏகாதசி குறித்து பெரியவர் எடுத்து சொல்லுகிறார். பெரியவர் வந்து நமக்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டி. இதை போல நுட்பமான விஷயங்களை எல்லாம், தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருந்து அதை நமக்கு எடுத்து சொல்லுகின்றவர். அப்படி அவர் சொல்ல போய் அதற்கு பிறகு அந்த பெரியவருக்கும் பெரிய அளவிலே ஒரு விமோசனம் கிடைத்தது என்று சொன்னால் அதில் எந்த விதமான மிகையும் இல்லை. நமக்கும் இதை தொட்டு ஒரு நல்ல விஷயம் தெரிய வந்திருக்கிறது. நாமும் இந்த நல்ல செய்தியை தெரிந்து கொண்டு வருகின்ற ஆனி மாச ஏகாதசியிலே உபவாசம் இருக்க முடிந்தவர்கள் உபவாசம் இருந்து ஆரோக்கியத்தை அடையலாம். அடுத்து என்ன ஒரு அற்புதமான விஷயம் என்பதை நான் நாளை சொல்லுகிறேன். அனுஷத்தின் அனுகிரகம் பகுதியில உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களும் கிடைச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இதே மாதிரி நிறைய பகுதிகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இந்த சோசியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஆல் ஆர் ஈக்குவல்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. யார் வேணா யார்கிட்ட வேணா பேசலாம். ஈவன் செலிபிரிட்டிஸ கூட நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும்ல? ஆமா ஸ்வதி, கரெக்டா சொன்னேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்ஃபேக்ட் பிரசிடென்ட் வரைக்கும் நம்ம நினைச்ச நேரத்துல அவங்களோட ட்வீட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது நிஜமாவே நல்ல ஃபெசிலிட்டி தான் இல்ல? ஆமா, இப்போ ஒரு பேட்மிண்டன் பிளேயர், அதாவது நம்ம கண்ட்ரியை சேர்ந்த ஒரு பேட்மிண்டன் பிளேயருக்கு ஒரு ட்வீட் மூலமா ஒரு காரே கிஃப்டா கிடைச்சிருக்கு. வாவ், கார் கிஃப்டா கிடைச்சிருக்கா? யார் அந்த பேட்மிண்டன் பிளேயர்? ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா நடந்த ஆஸ்திரேலியாவோட பேட்மிண்டன் சூப்பர் லீக் சீரீஸ்ல நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி ஸ்ரீகாந்த்ங்கிறவர் தான் வந்து மெடல் ஜெயிச்சிருக்காரு. சோ அவரை வந்து விஷ் பண்ற வகையில பாத்தீங்கன்னா மஹிந்திராவோட சிஇஓ ஆனந்த் மஹிந்திரா வந்து ட்வீட் பண்ணிருக்காரு. சூப்பர் ஸ்வாதி, இப்பெல்லாம் விளையாட்டு அப்படின்னு சொன்னாலே கிரிக்கெட் மட்டும் இல்லாம மத்த எல்லா விளையாட்டுகள்லயும் எல்லாரும் கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கறது இது மூலமா தெரிய வருதுல்ல? ஆமா, யூஸ்வலா வந்து கிரிக்கெட் தவிர வேற ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ல வந்து நம்ம கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி யாராவது ஜெயிச்சா அவங்களை வந்து விஷ் பண்றதுதான் வந்து ஆனந்த் மஹிந்திரா அவருடைய ஒரு வழக்கமா இருந்தது. சோ அப்படிதான் வந்து அவர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம கவர்மெண்டே பார்த்தோன்னா ஸ்ரீகாந்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கிரிக்கெட்டருக்கு வர தொகையை விட இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஒரு தொகை. ஸோ நீங்களாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதை பார்த்து ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சரி ஓகே, ஸ்ரீகாந்துக்கு வந்து என்னோட ஒரு பர்சனல் கிஃப்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டியூவி 300 மாடல் காரை வந்து கிஃப்டா கொடுத்திருக்காரு. வாவ், சூப்பர்ல, நிஜமாவே ஒரு நல்ல செயல் தான் செஞ்சிருக்காரு. இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து என்ன விஷயம் நல்லா தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்ற ஒரு விஷயத்துல உண்மை இருக்கு அப்படிங்கிறப்போ அதை எல்லாருமே கேட்டுப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த நல்ல தகவலோட நம்ம அடுத்த பகுதியான யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவ யோகாலயர். ஒவ்வொரு ஆசனாவும் ஸ்டாண்டிங் அண்ட் சிட்டிங் பொசிஷன்ஸ்ல பண்ண பண்ணாதான் நம்ம பாடியில ஒர்க் அவுட் இருந்துட்டே இருக்கும். டெய்லி நீங்க எதுவும் ஆசனாஸ் பண்ண முடியலன்னா நீங்க சூரிய நமஸ்கார், அதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. சூரிய நமஸ்கார் பண்ண பண்ண உங்க பாடியில ஃபிளெக்சிபிலிட்டி, மசில் ஃப்ரீனஸ் இருக்கும்.
அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா நீங்க எந்த ஆசனாவும் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனம் வந்து ஏகபாத பாதஸ்தாசன். ஏகபாத பாதஸ்தாசன் எப்படி பண்ணணும்னு நினைட்டு பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த வார்ம் அப். அதை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை பண்ணும்போது உங்களுக்கு பாடியில பேலன்ஸ் இருக்கும். எந்த எந்த ஆசனாஸ் பாடி பேலன்ஸ் பண்ற ஆசனாஸ் இருக்கோ அந்த மாதிரி பண்ண பண்ண உங்களோட கான்சென்ட்ரேஷன் லெவல் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். சோ சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி பாடி பேலன்ஸ் ஆசனாஸ் பண்ணும்போது அவங்களோட கான்சென்ட்ரேஷன் ஒரு இடத்துல நிலையா இருக்கும். ஏன்னா அந்த பாடியை பேலன்ஸ் பண்ணணும், தான் விழுந்துட கூடாதுன்ற அந்த பயத்துல பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த கான்சென்ட்ரேஷன் பண்ண பண்ண உங்களோட பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகும். சோ தன்னாலே உங்களோட கான்சென்ட்ரேஷன் படிப்புறதுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்போ பார்க்க போறது ஒரு வார்ம் அப். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி ஏகபாத பத்மதாசன் எப்படி பண்ணலான்னு. சோ ஃபர்ஸ்ட் உங்களோட லெக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லெக் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இன்டர்லாக் பண்ணிட்டு மேலே எழுப்பிடு. இந்த மாதிரி எழுப்பும் போது உங்களோட ரிப் கேஜஸ் ஓபன் ஆகும். அது ரொம்பவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி நல்லது. பிளாக் இருக்காது, பிரீதிங்க்கு பிரச்சனை இருக்காது. ஒரு வாட்டி ஹீலை எழுப்பி கீழே இறக்குங்க. ஒரு வாட்டி ஹீலை எழுப்பி கீழே இறக்கு. அதுக்கப்புறமா மெதுவா உங்களோட முட்டிகளை வெளியே தள்ளிட்டு நீங்க உங்க பாடிய பின்பக்கமா தள்ளி முன்னாடி இருக்க பாருங்க. இதுல ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் இருக்க பாருங்க. அண்ட் மெதுவா மேல வந்து நீங்க உங்க கைகளை நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் திங் இஸ் இது முன்னாடி போகுது. அண்ட் பாடியை நீங்க இப்படி தள்ளும் போது உங்களோட பெல்விஸ் போர்ஷன்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட வார்ம் அப்க்கு இது கரெக்டா இருக்கும். இப்போ இதுக்கு அப்புறமா நம்ம பார்க்க போறது ஆசனா. ஃபர்ஸ்ட் இந்த ஆசனா ரெண்டு வேரியேஷன்ஸ்ல பண்ணுவாங்க. அட்வான்ஸ் லெவல் பண்ணும்போது ஒரு காலை நம்ம தூக்கி இப்படி நிறுத்தி நம்ம நிற்கும் போது நிறைய பேர் பின்னாடி போய் காலை பிடிப்பாங்க. இப்படி இந்த மாதிரி பிடிச்சு இருப்பாங்க. சோ இது இன்னொரு பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் உங்களால பண்ண முடியலன்னா நீங்க விட்டுடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஃபிளெக்சிபிலிட்டிய ரொம்ப இம்ப்ரூவைஸ் பண்ணிவிடும். பிகினர்ஸா இருந்தா இந்த பின்னாடி இருந்து அந்த கட்ட விரலை பிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நீங்க டிரெக்டா வெறும் உங்க காலை மட்டும் இங்க எடுத்து வச்சு மெதுவா மெதுவா நீங்க பெண்ட் பண்ண பாருங்க. மெது மெதுவா நீங்க அந்த கால்களை பிடிச்சு பெண்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு கையா விட்டு நீங்க உள்ள பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் மெதுவா மேல வந்துடுங்க. இந்த ஆசனம் பண்ணும்போது உங்களோட மூச்சு உள்ள வெளியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் மறுபடியும் எல்லா ஷோஸ்லயும் சொல்றதுதான், உங்களோட அப்பர் பாடி கீழே பெண்ட் ஆகும் போது டயஃப்ரம்ல ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ஸோ இருக்கிடும். ஸோ மூச்சு உள்ள வெளியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ மறுபடியும் ஏகபாத பத்மதாசன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம லெஃப்ட் காலை எடுத்து வச்சோம், இதே ரைட் காலையும் நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ரைட் காலை பிடிச்சு இங்க வைக்கும் போது ப்ராக்டிஸ் பண்ணும் போது இதுல ஒரு செகண்ட் இருந்து பாரு உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு. 1, 2, 3 அப்படின்னு ஒரு பேலன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி இருந்து நீங்க பேலன்ஸ் பண்ணி பாருங்க. இருக்க முடிஞ்சா கொஞ்சம் நேரம் 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் இருக்க முடிஞ்சா மெதுவா அந்த காலை பிடிச்சு 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 நீங்க கீழே இறங்கும் போது அடிவயிறை கொஞ்சம் அமித்து விடுங்க. அடுக்கி விடுக்கும் போது உங்களுக்கு உங்க கால் கீழே ஈஸியா பதியும். மூச்சு உள்ள வெளிய, மூச்சு உள்ள வெளிய. அண்ட் மெதுவா நீங்க முன்னாடி பார்த்து மெதுவா உங்க கால்களை கீழே இறக்கிக்கலாம். இதே அட்வான்ஸ் லெவலா போனா கைய பின்னாடி இருந்து பிடிக்கணும். அதை பிடிக்கிறது நான் காட்டுறேன். பிகினர்ஸா இவங்க இருக்கிறதுனால அந்த ஃபிளெக்சிபிலிட்டி ஈஸியா வராது. நீங்க இப்போ அட்வான்ஸ் லெவல் ட்ரெய்னரா இருந்தா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பின்னாடி இருந்து உங்களோட கட்ட விரலை இப்படி பிடிச்சு கொஞ்ச நேரம் இருந்து பாருங்க. பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா மெது மெதுவா நீங்க மெது மெதுவா எல்லா பாதமும் கீழே கரெக்டா பதிஞ்சிருக்கணும். அப்போ நீங்க இந்த ப்ராக்டிஸ பண்ணி உள்ள பார்க்கலாம். அண்ட் மெதுவா நீங்க வெளியே வரலாம். இதுல என்னால முடியலன்னா நீங்க அதை தவறுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கரெக்டா வரும். சோ இப்போ நீங்க ஏகபாத பத்மதாசன் பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஒரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.
கண்மணி எல்லாமே விளையாட்டு தான் இல்லையா? ஒரு ஸ்போர்ட்க்கு மட்டும் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மத்த கேம்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது சரியில்லைல்ல? சரி இல்லதான், ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்ச எல்லாருடைய மென்டாலிட்டியுமே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கூடிய விரைவில் கிரிக்கெட் மாதிரியே எல்லா விளையாட்டுலயுமே நம்ம நிறைய பேர் எடுப்போம், நிறைய புகழ் வாங்கி தருவோம் நம்ம நாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி நம்ம மார்னிங் கஃபேல பேச போறோம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் மூலமா ஸ்ரீகாந்துக்கு நல்ல விஷயம் நடந்த மாதிரி இதே சோஷியல் மீடியாவை பாத்தீங்கன்னா நிறைய பேர் தவறுதலாவும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆமா கண்மணி, ரீசெண்டா கூட நம்ம ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம்ல, அதாவது வந்து பேஸ்புக்ல நிறைய லைக்ஸ் வேணுங்கிறதுனால ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய வந்து கயிறு கட்டி வெளியில அதாவது விண்டோ வழியா போடுற மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் போட்டிருந்தாருல. ஆமா ஸ்வாதி, இவர் செஞ்ச செயல் வந்து நம்ம எல்லாருக்குமே கோவத்தை வர வச்சுது. ஆனா இப்ப நான் சொல்ல போற ஒரு செஞ்ச செயல் வந்து நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் குமட்டல வர வைக்கும். அப்போ தயவு செஞ்சு வேற டாபிக் பேசலாமா? இரு இரு, தியேட்டருக்கு வந்து டைட்டிலோட கிளம்பி போனா எப்படி? இவரும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் சோசியல் மீடியால வந்து அவர் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகணும், மிகப்பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா 50 பச்சை முட்டைய 20 நிமிஷத்துல உடச்சு குடிச்சிருக்காருன்னா பாத்துக்கோ. ஏன் ஏ, நம்மளுக்கு ஒரு பச்சை முட்டையை குடிக்கிறதுக்குள்ளே கொமட்டிட்டு வந்துரும். இவர் எப்படி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு? அதே ஒரு ப்ரொசீஜரோட தான் பண்ணிருக்காரு. இவர் முதல்ல என்ன பண்ணிருக்காரு, 5 கிளாஸ் எடுத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு கிளாஸ்லயுமே 10 முட்டையை உடச்சு ஊத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொரு கிளாஸையும் ஒரே கல்ப்ல அடிச்சிருக்காரு. இவர் நினைச்ச மாதிரி அவர் பயங்கர பாப்புலராகவும் ஆயிட்டாரு. அவருடைய வீடியோக்கு மொத்தம் 6 கோடி வியூஸ் வந்திருக்கு. 6 கோடி பேர் பார்த்திருக்காங்க அந்த வீடியோவை. அதெல்லாம் ஓகே தான், ஆனா பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரியா செய்யறது? ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? அததான் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி பச்சை முட்டையில பாத்தீங்கன்னா பாக்டீரியாஸ் நிறைய இருக்கும், அதனால இவருக்கு ஏதாவது ஆயிடும், உடல்நலம் சரி இல்லாம போயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அவர் இதெல்லாம் செஞ்சிருக்காருன்னா பாத்துக்கோ. ஏன் ஆக்சுவலி சினிமாவில வந்து பச்சை முட்டை குடிக்கிறவங்களை தானே பலசாலியா காட்டுவாங்க. ஒருவேளை அதை மைண்ட்ல வச்சுட்டு அவர் இந்த மாதிரி செஞ்சாரோனோ தெரியல. சரி, இந்த தகவலோட அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் சம்ம ஹேர் கேர். ஸோ இந்த ஹாட் ஸ்வெல்டரிங் அக்னி நட்சத்திரமும் ஆரம்பிக்க போதுங்க. பயங்கர சூடா இருக்கு சென்னை இந்த சம்மர். ஸோ ஹவு டு வி ப்ரொடெக்ட் அவர் ஹேர் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எல்லோரும் காமனாக கேட்குற கேள்வி, டாக்டர் நான் எத்தனை வாட்டி ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நார்மலாக மென் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. லேடிஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த லாங் ஹேர் யாருக்கும் டைம் கிடையாது, ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்ராப்ரியேட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டு வாஷ் யூர் ஹேர் இன் திஸ் சம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 times a week. அதாவது பீப்புள் ஹூ ஹாவ் அ நார்மல் ஆக்டிவிட்டி, ரொம்ப வந்து ஒரு ஸ்வெட்டி டே இல்லாத ஒருத்தர் வந்து 2 to 3 times a week தாராளமாக வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் யூ ஹாவ் வெரி ஸ்வெட்டி டேஸ், அதாவது வந்து உங்களுக்கு டெய்லி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்கலாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஆப்வியஸ்லி வந்து எவ்ரி ஆல்டர்னேட் டே ஆர் எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. எஸ்பெஷலி வென் யூ கோ அவுட் பிளே அண்ட் கம் பேக், கண்டிப்பாக வந்து அந்த பிசுப்பிசுப்பு வந்து உங்களுக்கு போகணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் வாஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க ஆர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க வந்து யூஸ் அ மைல்டு எவ்ரிடே ஷாம்பூ. டோன்ட் யூஸ் வெரி ஸ்ட்ராங் ஷாம்பூஸ் ஆன் எவ்ரிடே ஷாம்பூங்கிறது ஒரு தனி ரகமான ஒரு ஷாம்பூங்க. அது வந்து த பிஹெச் இஸ் பேலன்ஸ்ட், இட் வில் ஹாவ் மைல்டர் இன்கிரீடியன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. பிகாஸ் இஃப் யூ யூஸ் அ ஷாம்பூ எவ்ரி டே, உங்கள் ஹேருங்கிறது வந்து அந்த நேச்சுரல் ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரை அண்ட் லஸ்டர்லெஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ் இஃப் யூ கேன் வாஷ் யுவர் ஹேர் ஆல்டர்னேட் டேஸ் அண்ட் நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு வரும்போது ஒன்லி வாஷ் வித் பிளெயின் வாட்டர். இல்லை ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஷாம்பூ வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க, அடுத்த நாள் காலையில் ஜஸ்ட் வெயிட் வாஷ் வித் பிளெயின் வாட்டர். டோன்ட் டூ இட் எவ்ரி டே வித் ஷாம்பூ, ஆர் யூஸ் அ வெரி மைல்ட் ஷாம்பூ டு வாஷ் யூர் ஹேர். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதர் நார்மல் பீப்புள், ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டி லைஃப் ஸ்டைல் இல்லாதவங்க, நார்மல் பீப்புளுங்கும் போது 2 to 3 times a week நான் சொன்ன மாதிரி இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ ட்ரை ஹேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் அ க்ரீமி ஷாம்பூ அண்ட் அ க்ரீமி கண்டிஷனர். கண்டிஷனருங்கிறது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுர் ஹேர் வாஷ் ஃபார் பீப்புள் வித் வெரி ட்ரை ஹேர். அண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 வாட்டி ஷாம்பூ ஃபாலோட் பை கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிவிட்டு, 3வது வாட்டி ட்ரை ஹேர் இருக்கிறவங்க வெறும் கண்டிஷ்னரை மாத்திரம் ஹேருக்கு மாத்திரம் போட்டுட்டு, விதவுட் டச்சிங் த ஸ்கேல்ப் ஹேருக்கு மாத்திரம் போட்டுட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு யூ கேன் ரின்ஸ் இட் ஆஃப். இதிலே வந்து இட் வில் கிவ் தி அந்த மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆகும்போது யுர் ஹேர் வில் பிகம் மோர் மேனேஜபிள், எஸ்பெஷலி வென் யூ ஆல்சோ ஹேவ் ட்ரை ஹேர் இன்க்ளூடிங் கேர்லி ஹேர் ஆல்சோ. இது வந்து இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் டிப் ஃபார் யூ.
சோ ஆஃப்டர் யூ வாஷ் யூர் ஹேர் அஸ் ஃபார் அஸ் ஆயிலி ஹேர் இருக்கிறவங்க வந்து யூ கேன் யூஸ் அ கிளியர் ஷாம்பு தட் வில் பி அப்ரோப்ரியேட் ஃபார் பீப்புள் வித் ஆயிலி ஹேர் ஸோ என்ன பண்ணலாம் ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீடேங்கிள் பண்ணும்போது அதாவது வந்து ஹேரை வந்து நீங்கள் கோம் பண்ணும்போது ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் ஒரு செமி ட்ரையாக இருக்கும்போது தான் நீங்கள் யூ ஷுட் ஸ்டார்ட் கோம்பிங் யூர் ஹேர் யூஸ் அ ஒயிட் டூத் கோம் அதாவது அந்த ஒரு பல்லே விளக்க விளக்கமாக இருக்கும் உங்களுக்கு அந்த கோம்பில் அந்த மாதிரி உடன் கோம்பு யூஸ் பண்ணுங்கள் வை உடன் பிகாஸ் ஸ்டாட்டிக் வந்து கம்மியாக இருக்கும் உடனில் ஸோ அது வந்து முடியை பிடிச்சி இழுக்காது இட் வில் நாட் ஃப்ரிஸ் அவுட் யோர் ஹேர் அண்ட் வென் யூ கோம்ப யோர் ஹேர் ஆல்வேஸ் பார்ட்டிஷன் பண்ணுங்கள் பார்ட்டிஷன் பண்ணி கீழேந்து மேலே கோம் பண்ண ஆரம்பிங்க மேலேருந்து கீழே கோம் பண்ணாதீங்க பிகாஸ் அது வந்து உங்களுக்கு எவ்ரி டைம் சிக்கு மாட்டும் போது ஃபுல் ஹேர் ரூட்டோடு பிடுங்கிட்டு வந்துடும் உங்களுக்கு ஸோ ஹேர் ஃபால் இஸ் ஆல்வேஸ் மோர் அண்ட் வெட் ஹேர் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு இட்ஸ் அ வெரி வல்னரபிள் ஹேர் ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ரூட்லேருந்து வெளியே வந்துடும் ஸோ பி வெரி கேர்ஃபுல் டு ஆல்வேஸ் கோம்ப யோர் ஹேர் வென் இட்ஸ் செமி ட்ரை ஸோ திஸ் இஸ் ஒன் திங் பீப்புள் ஹூ ப்ளோ ட்ரை த ஹேர் இன் சம்மர்ஸ் ஆல்வேஸ் மேக் ஷுர் ரொம்ப ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஹை ஹீட்டில் யூஸ் பண்ணாதீங்க லோ ஹீட்டில் வச்சு கீப் இட் அட்லீஸ்ட் 1 feet அவே ஃப்ரம் யோர் ஹேர் அண்ட் ப்ளோ ட்ரை யோர் ஹேர் இஃப் யூ ஹவ் டு யூஸ் இட் இல்லைனா ஜஸ்ட் லைட் நேச்சுரலி ட்ரை எஸ்பெஷலி கர்லி ஹேர் இருக்கிறவங்க ப்ரிஃபரபிளி டோன்ட் ப்ளோ ட்ரை யோர் ஹேர் பிகாஸ் இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் போகும்போது பிகம்ஸ் வெரி ஃப்ரிஸி ஸோ அதர் தென் திஸ் வந்து சம்மர் இஸ் வெரி ஹாட் சன் இஸ் வெரி ஹாட் அது வந்து நம்ம மாற்ற முடியாத விஷயம் ஒன்று பட் நம்ம என்ன பண்ணலாம் சன் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஸ்கார்ஃப்ஸ் இப்போ வெளியே போகிறீங்க பைக்கில் போகிறீங்கங்கும்போது ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க இல்லைனா வந்து நடந்து போகும்போது அம்பரலா எடுத்துகிட்டு போங்க யூ கேன் டூ திஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஹேர் ஃப்ரம் தி ஹார்ஷ் சன் தெர் ஆர் ஹேர் கண்டிஷ்னர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது விச் கண்டெயின் எஸ்பிஎஃப் அதாவது ஹேர் சீரம் ஹேர் கண்டிஷ்னர்ஸ் இதெல்லாம் வந்து வித் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரே இருக்குது உங்களுக்கு அதை போடும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு மாத்திரம் சன் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் உங்கள் ஹேருக்கும் சன் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லீவின் ப்ராடக்ட்ஸ் லீவின் கண்டிஷ்னர்ஸ் வித் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வித் எஸ்பிஎஃப் போடும்போது ஹேருக்கும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க வந்து உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மல் சன்ஸ்கிரீனை ஃபேஸில் போட்டப்புறம் லேசாக என்ன மிச்சம் இருக்கும் கையில் யூ கேன் ஜஸ்ட் அப்படியே ரன் யுவர் ஹேர் ரன் யுவர் ஃபிங்கர்ஸ் த்ரூ யோர் ஹேர் அண்ட் அப்போ என்ன ஆகும்னா ஸ்லைட்டாக ஒரு அளவுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு சன் ப்ரொடெக்ஷன் இருக்கும் பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப க்ரீமிக்கு நீங்கள் சன்ஸ்கிரீனே வந்து பிசுபிசன் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஹேரில் போடுறது இட் டசன்ட் மேக் சென்ஸ் யூஸ் அ ட்ரை டச் சன்ஸ்கிரீன் இஃப் அட் ஆல் யூர் யூசிங் சம்திங் லைக் தட் ஓகே ஸோ அது தவிர வந்து என்ன பண்ணலாம் ஹேருக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு டியூரிங் சம்மர்ஸ் என்ன பண்ணலாம் எல்லாரும் கேட்பாங்க ஆயில் போடுறது அவசியமா அப்படின்ட்டு சி நம்ம பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் சீப்பஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஃபார் த ஹேர் வந்து கோகோனட் ஆயில் தான் குட் ஓல்டு கோகோனட் ஆயில் தான் அந்த கோகோனட் ஆயில் வந்து ஆனால் என்ன ஒரே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக போட்டுருவாங்க அப்படியே வந்து வடியே வந்து எண்ணெயை போட்டு தேய்ச்சி விட்டுருவாங்க எஸ்பெஷலி அம்மாமார்கள் ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் கோகோனட் ஆயிலில் ஆஃப்டர் பாத் ஹேர் வெட்டாக இருக்கும்போது ஒரு 2 to 4 drops இஸ் மோர் தென் எனஃப் ஸ்கேல்ப்பில் போடாதீங்க எஸ்பெஷலி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஸ்கேல்ப்பில் ஆயில் போடாதீங்க இது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபை வந்து அதிகம் தான் ஆக்கும் உங்களுக்கு ஸோ மேலாப்பில் முடிக்கே முடி பறக்காமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஜஸ்ட் மேலாப்பில் அண்ட் ஆல்சோ ஃபார் தி எண்ட்ஸ் ஆஃப் த ஹேர் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு 2 to 5 drops போடுறது இஸ் ஆல்சோ குட் சப்போஸ் யூ கேன் அஃபோர்ட் பெட்டர் அப்படிங்கும்போது கோல்ட் ப்ரெஸ் ஆர்கன் ஆயில் அப்படின்னு கிடைக்கும் இல்லைனா வந்து ஜோஜோப் ஆயில் ரொம்ப வந்து ஒரு நார்மல் ஹேர் இருக்கிறவங்க ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப ஆயிலியாகவும் இருக்கிறவங்களுக்கு ஜோஜோப் ஆயில் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அண்ட் ஆர்கன் ஆயில் வந்து ரொம்ப ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஆர்கன் ஆயில் ஹெல்ப்ஸ் பட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஹை ஃபண்டாக தாங்க ஸோ இது எதுவுமே இல்லைன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற கோகோனட் ஆயில் இஸ் மோர் தென் எனஃப் உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா பியோர் கோகோனட் ஆயிலில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்மெல் ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் ஃபார் பீப்புள் வித் நார்மல் டு ட்ரை ஹேர் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஹேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சம்மருக்கு டோன்ட் கோ எக்ஸசிவ்லி ஆயிலிங் யோர் ஹேர் பிகாஸ் ஏற்கனவே கிரீஸ் அண்ட் டஸ்ட் அண்ட் ஸ்வெட் இருக்கும்போது அது வந்து இன்னும் பிசுபிசுப்பு தான் கொடுக்கும் பீப்புள் வித் வெரி வெரி ஆயிலி ஹேர் டோன்ட் யூஸ் எக்ஸ்ட்ரா ஆயில் யூ கேன் யூஸ் அ வெரி லைட் வெயிட் ஹேர் மாய்ஸ்சரைசர் சீரம் டு ஜஸ்ட் ரெடியூஸ் த ஃப்ரிஸ் அண்ட் தட்ஸ் மோர் தென் எனஃப் உங்களுக்கு நீங்கள் அதுக்கும் மேலே ஆயில் போடாதீங்க ஹேரில் ஸோ இது வந்து திஸ் ஆர் த நார்மல் ஹேர் வாஷ் அண்ட் ஹேர் போஸ்ட் வாஷ் ஹேர் கேர் தட் யூ ஹேவ் டு ஃபாலோ அதர் தென் திஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஹேர் பேண்ட்ஸ் இந்த யூஸ் பண்ணுற ஹேர் பேண்டே நல்ல ஒரு டைட் ஹேர் பேண்டாக போட்டு நீங்கள் யூ லாட் ஆஃப் பீப்புள் வந்து ஹை போனி போடுவாங்க இல்லை ரொம்ப டைட்டாக வந்து எலாஸ்டிக் பேண்ட் போடுவாங்க அப்படியே தே வில் ஜஸ்ட் புல் இட் அவுட் அந்த வேரோட வந்து ஒரு 10 முடி அதோட சேர்ந்து வரும் ஸோ இதை வந்து நீங்கள் பெட்டர் டு யூஸ் பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் அதாவது இந்த மாதிரி ஒரு ஹூக் டைப் ஆஃப் கிளிப் மாதிரி வரும் அது உங்களுக்கு ஹேரை வந்து இப்போ நாட் புல் த ஹேர் எப்போவுமே ரொம்ப டைட்டாக வந்து ரப்பர் பேண்ட் போடுறவங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஷர் வர இந்த இடத்துல ஹேர் தின் ஆகிட்டே வரும் இந்த ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும் ஸோ ஆல்வேஸ் ஈவன் குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப டைட்டாக ரப்பர் பேண்ட் போடாதீங்க லூஸ் பிளாட்ஸ் அண்ட் லூஸ் போனிஸ் போடுறது வில் பி பெட்டர் டியூரிங் த சம்மர் ஆல்வேஸ் பெட்டர் டு ரொம்ப லூஸாக ஹேரை விடாதீங்க பிகாஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்வெட்டுக்கு இன்னும் வந்து அது பிசு பிசுன்னு ஆகும் வேர் ஹேர் ஸ்டைல்
ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஹேர் பிளாட்ஸ் விச் ஆர் லூஸ் ஆல்சோ கொஞ்சம் ஏரேட்டடாகவும் இருக்கும். ஃபார் சம் டியூரேஷன் யூ கேன் லீவ் யுவர் ஹேர் ஓப்பன், பட் நீங்கள் பைக்ஸில் போகிறீங்க இல்லை வெளியே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சன் இஸ் வெரி ஹாட் அண்ட் அந்த ஒரு சூடு காற்று வந்து உங்களுக்கு பைக்கில் போடும்போது படும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா இட் வில் ட்ரை யுவர் ஹேர் அவுட் ஈவன் மோர். ஸோ ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யுவர் ஹேர் வித் ஸ்காஃப்ஸ் அண்ட் வென் யூ கோயிங் இன் அ பைக் ஆர் சோ பிளாட் யுவர் ஹேர் ஆர் டை யுவர் ஹேர் அப் சச் தட் இட்ஸ் நாட் ஃப்ளைங் ஆல் அரவுண்ட் த பிளேஸ். ஸோ இது எல்லாம் பண்ணி யூ கேன் கீப் யுவர் ஹேர் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல் டியூரிங் திஸ் சம்மர். பட் மோர் தேன் எனி திங் எல்ஸ் யூ ஆல்சோ நீட் டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் பிகாஸ் ஹேருங்கிறது இட்ஸ் ஒன்லி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பாடி அண்ட் இட் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் இன்டர்னல் ஹெல்த். ஸோ மேக் ஷுர் தட் யூர் கெட்டிங் இனஃப் ஆஃப் ஃப்ளூட்ஸ் அண்ட் இனஃப் ஆஃப் நியூட்ரிஷன். ஹெல்தி ஃபுட் இஸ் ஈக்குவல் டு அ ஹெல்தி ஹேர். ஓகே, ஹாவ் அ நைஸ் டே. ஸ்வாதி, எல்லா விஷயத்திலயுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி சாப்பாடு சாப்பிடுற முறையிலுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மீன் குழம்பு சாப்பிட்றப்போ தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆனா ஒரு சிலர் வந்து சின்ன வயசுலயே அதை வந்து சாப்பிட்டு பழகிருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒருவேளை முட்டை சாப்பிட்றவங்களுக்கும் பச்சை முட்டை சாப்பிட்றவங்களுக்கும் அந்த மாதிரியான எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதை பத்தி எனக்கு சரியா தெரியல, வேணா நம்ம ரெண்டு பேரும் போய் எக்ஸ்பர்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரலாம். பட் இப்ப மார்னிங் கஃபேல ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். மார்னிங் கஃபேல அடுத்ததான் வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, டெய்லி மார்னிங் 8:00 ஆனா எப்படி நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே டிவி முன்னாடி உட்காந்து மார்னிங் கஃபே பாக்குறாங்களோ அது மாதிரி இப்ப எல்லா சயின்டிஸ்டும் வந்து டெலிஸ்கோப்பை வச்சுட்டு விண்வெளியை பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஆமா ஸ்வாதி, ஏன்னா தினந்தோறும் சயின்டிஸ்ட் தானே நம்மள அப்டேட்டடாக வச்சுக்கிறாங்க. ஆமா, இப்ப வந்து நம்மளோட சோலார் சிஸ்டம்ல பார்த்தோம்னா சின்ன வயசுல இருந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், 9 planets இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆனா இப்ப அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு பிளானெட்டை தூக்கிட்டாங்க. என்ன ஸ்வாதி, ஏதோ நோ பார்க்கிங்ல பார்க் பண்ணி வச்சிருந்த வண்டியை தூக்குன மாதிரி சொல்ற, அது பிளானட் ஸ்வாதி. அது கரெக்ட் தான் கண்மணி, ஆனா பிளானட்ஸ்க்கு வந்து இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் எல்லாம் அதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி 2006 பார்த்தேன்னா அந்த லிஸ்ட்ல இருந்து புளூட்டோவை தூக்கிட்டாங்க. ஆனா இப்ப வந்து செவ்வாய் மாதிரி ஒரு கோல் வந்து புளூட்டோவுக்கு பக்கத்துல உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓ சூப்பர், அப்ப மறுபடியும் நம்ம சோலார் சிஸ்டம்ல 9 planets வந்துருச்சுன்னு சொல்றியா? பட் அது இன்னும் கன்ஃபார்மா சொல்லல, ஏன்னா அதோட மேக்னெட்டிக் போர்ஸ் வச்சுதான் அது பிளானட்டா இல்லையானே கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கான ரிசர்ச்ல தான் சயின்டிஸ்ட் எல்லாருமே ஈடுபட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்வாதி, இதே மாதிரி எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய மார்னிங் கஃபே சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நான் பேசக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்பவே காமன் ஆயிடுச்சு அண்ட் ரொம்ப அவசியமாக நம்ம வந்து நம்ம சில்ட்ரனை வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 10-year-old சைல்டு, அந்த பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 10 வயசு, ஸ்கூலில் வந்து மற்ற பிள்ளைங்கள்லாம் வந்து நீ ரொம்ப குண்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து அந்த குழந்தை வந்து சரியாக சாப்பிடாமல் எப்போ பார் வந்து ஃபெயிண்ட், ஸ்கூலில் போய் மயக்கம் போட்டு விழுவுறது, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வரும்போது தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். பட் இதில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஒபீசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குண்டாக இருக்கிறது வந்து இப்போ ரொம்ப காமன் ப்ராப்ளம், அதுவும் யங் சில்ட்ரனுக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னா, முதல்ல இருந்த மாதிரி நம்மளுக்கு லைஃப் ஸ்டைலுமே வந்து சரியாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து முதல்லலாம் வந்து ஓடி விளையாடக்கூடிய வாய்ப்புகள், வீட்டில் வேலைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலையும் தோட்டம் இருக்கும் இல்லைன்னா வெளியே விளையாடுறதுக்கு உண்டான இடம் நிறையா இருந்தது. ஸோ ஸ்டூடெண்ட் சில்ட்ரன் ஜென்ரலாக வீட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும், வெளியே வந்து நல்ல ஆரோக்கியமாக உடல் பயிற்சிகள் நம்மளாக வந்து விளையாட்டு மூலமாக அனுபவிச்சுட்டு இருந்தோம். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டோர் பிளே அப்படின்றது ஸ்கூல்லையும் கிடைக்கிறது கிடையாது, வீட்லேயுமே நம்ம கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இன்னொரு பயம் என்னென்னா விழுந்துருவாங்க, அடிபட்டுரும் அப்படிங்கிற ஒரு லெவல், இல்லை மற்றபடி வாய்ப்புகள் இல்லை, யாரோடையும் ஓடி போய் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஆனால் ஒபீசிட்டிக்கு ஒரு ஜெனட்டிக் காம்பனண்ட்டுமே இருக்குது. ஃபேமிலியிலேயே வந்து ஜென்ரலாக நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் சரி, நம்மளுக்கு வந்து பாடி டைப், பாடியோட ஜெனட்டிக் மெட்டீரியலில் வந்து ஃபேட் செல்ஸ் எப்படி வந்து ப்ரோக்ராம் ஆயிருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஃபேமிலியிலேயே ஜென்ரலாக வந்து ஃபேட் நிறைய அக்யூமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் இருந்தது அப்படின்னா அது வந்து சைல்டுக்குமே அது வந்து பாஸ் ஆன் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்தியாவிலையுமே வந்து கல்ச்சர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு மேலே நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். யாராவது வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம நிறைய சாப்பிட வைக்கிறது, அதே போல் ஒரு சின்ன கை குழந்தை அழுதுட்டாலே பாட்டி உடனே குழந்தைக்கு பசியாக இருக்குமா, பசி சாப்பாடுடா கொடுத்துப்பாரு அப்படின்ற லெவலில் எல்லாமே வந்து நம்ம ஃபுட்டை சுற்றியே நம்ம இது பண்ணிடுறோம். ஒரு செலிப்ரேஷன் நம்ம பண்ணுறோம், ஒரு கல்யாணம் எதுவாக இருந்தாலும் அது வந்து ஃபுட்டு டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து முகூர்த்தமே வந்து நம்ம தேடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஃபுட்டு மேலே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும்போது லைஃப் ஸ்டைலில் நம்ம கண்டிப்பாக மாற்றங்கள் கொண்டு வரணும். இந்த ஒபிசிட்டினால் ரொம்ப
ரொம்ப குண்டா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் ரீதியா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சைல்டுஹுட்லயுமே வரலாம், லேட்டர் ஆன் டயபெட்டிஸ் மாதிரி விஷயங்கள் வரலாம். பட் நான் பேசக்கூடியது மன ரீதியான விஷயங்கள். மன ரீதியாக வந்து அந்த குழந்தைய வந்து எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க, ஸ்கூலில் வந்து நீ குண்டா இருக்க, நீ இப்படி இருக்க, அதுக்கு வந்து கேவலமாக பேசுறது, அதெல்லாம் வர ஆரம்பித்த உடனேவே அந்த குழந்தைக்கு வந்து தான் அசிங்கமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பாடி இமேஜ் இஷ்யூஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் உருவாயிடும். ரெண்டாவது, மீடியாலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாடலாக இருக்கட்டும், ஒரு சினிமாவில் ஹீரோயினாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாகவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள், ரொம்ப வந்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வங்களை வந்து நம்ம ஒல்லியாக காட்டுறோம். ஆனால் வந்து குண்டா இருக்கிறவங்களை வந்து நம்ம காமெடி சீன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா அவங்களை கேவலப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவான மெசேஜஸ் வந்து மீடியாவிலிருந்துமே வந்து சில்ட்ரனுக்கு ரெகுலராக செட் ஆகுது. இது வந்து செகண்ட் நெகட்டிவ். மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப குண்டா இருக்கிறவங்களுக்கு வந்து மெசேஜ் என்ன வருது அப்படின்னா, நீ என்றைக்குமே வந்து உருப்பிட மாட்டே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இந்த மூணு விஷயமே வந்து அந்த குழந்தையோட சுயமதிப்பை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நெகட்டிவ் மெசேஜஸ் ஒரு குழந்தைக்கு போய் சேரும்போது ஃபர்ஸ்ட் அது வந்து அவங்க சுயமதிப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுது. எந்த வகையில் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, நம்ம அசிங்கமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க பாடி இமேஜ் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணிடுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதனால அவங்க வந்து எந்த வகையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸுமே டெவலப் பண்ணாமல் ஒரு தனக்குள்ளேயே வந்து ஒரு நெகட்டிவ்லேயே இருக்கிறது வந்து பழக்கமாயிடுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதனாலேயே அவங்க வந்து வெளியே மற்றவங்க முன்னால் சாப்பிடாம இருக்கிறது, மற்றவங்க முன்னால் வந்து நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லைன்னா ரொம்ப ஓவராக போய் அவங்கக்கிட்ட சிரித்து பேசுறது. ஏன்னா ஐ எம் நாட் குட், நான் வந்து நல்லா இல்லை, அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு மாஸ்க் மாதிரி நான் போட்டால் தான் மற்றவங்க என்னை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் அவங்களுக்கு வந்து செட் ஆகிடும். நான் இந்த குழந்தையை பற்றி சொல்லும்போது சொன்னேன், அவள் வந்து சாப்பிட்றதையே நிறுத்திட்டு ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே போட்டு மயக்கம் போட்டு விழுகிறதெல்லாம் கூட ஹேபிட் ஆயிடுச்சு. இது ஏன் அப்படின்னா, அந்த சைல்டுக்கு வந்து நெகட்டிவான மெசேஜ் அவ்வளோ ஆழமாக அதை வந்து பாதிச்சிருச்சு. இது வந்து சைக்காலஜி ரீதியாக கொஞ்சம் டீனேஜ் டைமில் அனோரெக்சியா புல்லிமியான்னு சொல்லி ரெண்டு நோய்களாக கூட மாறலாம். அனோரெக்சியாவில் அந்த பர்சன் நிறைய வந்து சாப்பிடாமையே இருப்பாங்க, புல்லிமியாவில் நிறைய சாப்பிட்டுட்டு அவங்களே வந்து வேணும்னு வாந்தி எடுக்கிறது வந்து ஹேபிட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து சிவியரான நோய்களும் இருக்குது. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம என்ன செய்யலாம்? ஸோ ஒபிசிட்டி அப்படிங்கிறது நம்ம பிகினிங்ல இருந்தே, குழந்தை பிறந்ததுல இருந்தே வந்து ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஒரு நல்ல பேலன்ஸ், என்னைக்குமே குழந்தைக்கு வந்து சாப்பாடு குறைச்சிருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சாப்பாட்டை ஹெல்த்தி ஆக்குங்கன்னு தான் சொல்வேன். ஹெல்த்தி அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, கார்போஹைட்ரேட், தானிய வகைகள், புரோட்டீன், அதே போல் விட்டமின், மூணுமே ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகிற மாதிரி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து சரியாக பேலன்ஸ்டாக சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் முடியும். ரொம்ப கார்போஹைட்ரேட் கொடுத்தீங்கன்னா, தானிய வகைகள் ரொம்ப கொடுத்தா அது சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தை நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிடும். ப்ரோட்டீனோட கலக்கும்போது, விட்டமினோட கலக்கும்போது அவங்களால அதை ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும், ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பசி எடுக்கும். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் வரும். ரெண்டாவது, ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய எண்ணெயில் பொரிச்செடுத்து ரொம்ப, அதாவது இந்த ஜென்ரலாக அன்ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லுவோம், ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இருக்கிறது, அதெல்லாம் ஒபிசிட்டி காஸ் பண்ணும். அதை நீங்க கட் பண்ணிட்டு ஹெல்தி ஃபுட்டை சரியா பேலன்ஸ் பண்ணீங்கனாலே ஒபிசிட்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். ரெண்டாவது விஷயம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பெற்றோர்களா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைக்கு வந்து மெசேஜஸ், நம்மளுமே வந்து நீ இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தா உன்னை யாரை கட்டிப்பா, நீ இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தா நீ உருண்டு உருண்டு ஸ்கூலுக்கு போவ, இந்த மாதிரிலாம் பெற்றோர்கள் சொல்லும் போது அந்த குழந்தைக்கு அது ரொம்ப நெகட்டிவா செட் ஆயிடும். ஸோ அதனால பெற்றோர்களா நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் வந்து, நீ எப்படி இருக்கியோ அப்படி அழகா இருக்க அப்படின்றதோட நீங்க வந்து ஐ லவ் யூ அஸ் யூ ஆர், எப்படி இருக்கியோ எனக்கு வந்து உன்னோட திறமைகளில் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மெசேஜஸ் கொடுக்கணும். ரெண்டாவது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்மளுமே வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். குழந்தையோட நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து நீ குண்டா இருக்கிறதுனால நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்காம, கேஷுவலாக நீங்கள் ரெண்டு பேர் வாக்கிங் போகிறது, பார்க்கில் விளையாடுறது, எந்த வகையிலையாவது அதை வந்து நீங்கள் அதை என்கரேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே சைல்டோட சைடில் வந்து நம்ம அம்மா அப்பாவும் நம்ம கூட வந்து விளையாடுறாங்க, அதனால இது நார்மல் அப்படின்றது செட் ஆகும். குண்டா இருக்கிறதுனால நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, நம்ம சந்தோஷமாக ஒரு குடும்பமாக எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மெசேஜ் போகும்போதே அந்த சைல்டுக்கு வந்து பாசிட்டிவ் பாடி இமேஜ் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகிடும். மற்றவங்க கிண்டல் பண்ணாலும்
இருந்தாலுமே வீட்டில் அவங்களுக்கு ஆதரவு இருக்குது, வீட்டில் அம்மா அப்பா வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சதுனாலே குழந்தைக்கு வந்து ஹெல்த்தி மென்டல் ஆட்டிடியூட் டெவலப் ஆகிடும். ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து வெயிட் லாஸ் தானாக எக்ஸசைஸ்னால வந்த உடனேவே அவங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். சுவாதி, நம்ம பிரபஞ்சம் ரொம்ப பெருசு, அதனால தான் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது பூமியில மிகப்பெரிய விளைவுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஞ்ஞானிகள் அந்த சின்ன சின்ன மாற்றங்களையுமே அதிக அளவுல கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா கண்மணி, ரொம்பவே கரெக்டா சொன்ன. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி மார்னிங் காஃபில வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் காஃபே. சுவாதி, நீ யூஸ்வலாவே ஃபங்க்ஷனுக்கு போறேன்னா எப்படிலாம் ட்ரெஸ் அப் பண்ணிப்ப? யூஸ்வலாக இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரெஸ் என்னமோ அதை போட்டுப்பேன், நல்லா மேக்கப் பண்ணிப்பேன், அப்புறம் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே பண்ணிப்பேன். அண்ட் யூஸ்வலாக வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸோட ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்னா புது ட்ரெஸ் கூட வாங்குவேன். இதே மாதிரி தான் ஒருத்தவங்க ஒரு கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக ட்ரெஸ் அப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றி தான் இப்போ அமெரிக்காவே பேசிட்டு இருக்குன்னா பார்த்துக்கோயேன். அமெரிக்காவே பேசுதுன்னா அப்போ கண்டிப்பாக ஸ்பெஷலான ஒரு பர்சனாக தான் இருக்கும். நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சமீபத்தில் தானே அமெரிக்காவுக்கு போனார். அங்கே அவரை வரவேற்கிறதுக்காக அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அண்ட் அவருடைய மனைவி வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ட்ரம்புடைய மனைவி போட்டிருந்த ட்ரெஸ் தான் இப்ப எல்லாருமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ஆச்சரியப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? ஏன்னா யூஸ்வலா அவங்க ஃபார்மலா தானே ட்ரெஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலி அவங்க வந்து ரொம்ப எலகண்டா தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனா நரேந்திர மோடி வராரு அப்படிங்கிறதுக்காக, அவருக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லோ கலர்ல ஃபுளோரல் பிரிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ் இவங்க வேர் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதால அமெரிக்காவே இப்ப இதை பத்தி தான் பேசிட்டு இருக்குன்னா பாத்துக்கோயே. ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆக்சுவலா நம்ம பிஎம்க்கு வந்து அமெரிக்கால ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே டைம்ல இங்க இருக்கிற அமெரிக்கன் எம்பசி வாசல்ல நிக்கிற நம்ம இந்தியர்களையும் அவங்க கொஞ்சம் கண்டக்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த தகவலோட அடுத்ததா அவை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவை சொன்ன மொழியாம் இதுல இன்னைக்கு நாம மூதுரையிலிருந்து நான்காவது செய்யுள் பார்க்க போறோம். இந்த மூதுரை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதற்கு வேற ஒரு பெயர் இருக்கு, அது வாக்குண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூதுரையில மொத்தம் 30 செய்யுள் பாக்கள் இருக்கு. இந்த மூதுரையில் என்ன அப்படின்னா, அந்த பெயரே சொல்லுகிற மாதிரி அது சற்றே முதிர்ச்சி பெற்ற ஒரு உரை. அதனால் இது வந்து இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் சரியாக வரும். இது சிறுவர்களுக்கானது அல்ல பொதுவாக, ஆனால் சிறுவர்களுக்கும் சொல்லலாம் அந்த மாதிரியானது. இப்போது இந்த நான்காவது செய்யுள் இதில் நிறைவு இரண்டு வரிகள் இருக்கு இல்லையா, மூன்றாவது நான்காவது வரி. இது வந்து பொதுவாக எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான வரிகள் தான். முதல் இரண்டு வரிகள் தான் சற்றே புதியதாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போது நம்ம செய்யுளை பார்த்துருவோம். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். ரொம்ப அருமையான செய்யுள் பாது. அது கடந்த தலைமுறையில் யாரெல்லாம் பள்ளிக்குள்ளே போய் படித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது மிக நிச்சயமாக நினைவுக்கு வரும். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிங்கிறது. இது மூதரையில் வரக்கூடிய நான்காவது செய்யுள். இப்போ இந்த செய்யுள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும்னால, வரிக்கு வரி பார்த்தலாம், வரிக்கு வரி என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது. என்ன அப்படின்னா, அட்டாலும்னா ரொம்ப கருகி போகிற அளவுக்கு சூடு பண்ணுறது, வேக வைக்கிறது, கொதிக்க வைக்கிறது, அதுதான் அட்டாலுங்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பால் வந்து நீங்கள் வந்து அது பதமாக தான் சூடு பண்ணணுங்கிறதான் இல்லை, அது சுண்ட 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 காய்ச்சினால் கூட பாலினுடைய சுவை வந்து குன்றவே குன்றாது. இது ஔவையார் சொல்கிறது. பாலை நீங்கள் எவ்வளோதான் சுண்ட சுண்ட காய்ச்சினாலும் கூட அதனால் அதனுடைய சுவை குன்றி போய்விடாது. இதுதான் அட்டாலும் பால் சுவையின் குன்றாது. எவ்வளோ நேரம் வேணால் அடுப்பில் வைங்க, அது எவ்வளோ நேரம் வேணால் கொதிக்கிட்டோம், அதனால்தான் பாலுடைய சுவை மாறப்போவதில்லை. அப்படியே இருக்க பாலுடைய சுவையை விட்டே கொடுக்கலாம், அப்படியே இருக்குமா. ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு இது. இந்த மாதிரி இரண்டு மூன்று விஷயங்கள் சொல்லுவாங்க. இது வந்து இந்த மகிழம்பூ தாழம்பூ இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. குறிப்பாக மகிழம்பூவுக்கு இது சொல்கிறது உண்டு. மற்ற பூக்களிலிருந்து மகிழம்பூ வந்து சற்றே மாறுபட்டது. ஏன் அப்படின்னா, மற்ற பூக்கள்லாம் அது செடியிலேருந்து பறிச்சதுக்கப்புறம் இல்லை செடியிலிருந்து உதர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அது வாட 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 அதோடய மனம் குறைந்து கொண்டே வரும். அதுதான் பூவினுடைய இயல்பாக இருக்கும். ஆனால் மகிழம்பூ மட்டும் அப்படி இல்லை. மகிழம்பூ எந்த அளவுக்கு உலர்ந்து கொண்டே வருகிறதோ அந்தளவுக்கு அதோட வாசம் அதிகமாகி கொண்டே போகும் அப்படிம்பாங்க. அது பலமே நானும் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், அதனால் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மகிழம்பூ மரத்துலேருந்து உதிர்ந்து விழுகிற போது மிகப்பெரிய ஒரு பெரிய வாசம்லாம் இருக்காது. அப்படியே அது வெயிலில் பட்டு 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 அது சருகாக மாறுறதில்ல, உலர்ந்து போதில்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாசம் அப்படி வரும். அதில்
ஆக அது அது வந்து ஒரு 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 தனி சிறப்பு அம்சம். பல பேருக்கு அப்படிதான் இருக்கு, வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு நொந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வருகிற போதுதான் அவங்க உண்மையிலே தன்னுடைய அத்தனை சிறப்பு குணங்களையும் வெளியே கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து பிரிங் அவுட் தி பெஸ்ட் இன் அட்வர்சிட்டின்பாங்க ஆங்கிலத்தில். அதாவது ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்கிற போது தான் தன்னுடைய மிகச்சிறந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருது, நல்ல குணங்கள்லாம் வெளியே கொண்டு வரும் சொல்கிறாங்களே அதுதான் அது. அதைத்தான் இங்கே கோடு காட்டுறாங்க ஔவையார். அட்டாலும் பால் சுவையின் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பல்லர். ரொம்ப நல்ல ஒரு வாசகம் அது. அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர். நட்பை பற்றி சொல்கிறாங்க என்னென்னு, நம்ம என்ன தான் வாரி வாரி கொடுத்தாலும் அளவலாய் நட்டாலும் நம்ம வந்து என்னோடய நண்பன் தானே, அவனுக்கு நான் என்ன வேணால் செய்வேன், என்னோடய எல்லாத்தையும் அவனுக்கு கொடுப்பேன், நம்ம அவனுக்கு வேண்டியதெல்லாம் கேட்காமலே வாரி 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 கொடுக்குறோம், நிறைய பண்ணுறோம், நிறைய உதவிகள் செய்கிறோம், என்ன அவன் நண்பன் அப்படிங்கிறதுக்காக. அளவலாய் நட்டாலும் அளவே இல்லாமல் என்ன தான் அவன் நல்லது பண்ணாலும் கூட நண்பு அல்லார் நண்பு அல்லார். அவங்கள்ட்ட அடிப்படையில் அந்த நண்பனுக்கான அந்த ஒரு தகுதி இருக்கணும், அந்த ஒரு நல்ல ஒரு நட்பு பொருந்திய ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நட்புக்கான அந்த அந்த அவசியத்தை உணர்ந்துருக்கணும். அப்படி இல்லாதவன் அவர் நற்பண்பு இல்லாதவர் அப்படி வச்சுக்கோமே, நண்பு அல்லார்னா நற்பண்பு அல்லாதவர் அப்படிங்கிற வச்சுக்கலாம். இப்போ நண்பு அல்லார் நண்பு அல்லார் அவர் நண்பனாக இருக்கவே முடியாது. நான் எவ்வளவுக்களவு நல்லது பண்ணுறேன், எவ்வளோ அவனுக்கு உபகாரம்லாம் செய்கிறேன், உதவிகள்லாம் கொடுத்துருக்கேன், அதை வச்சு அவங்ககிட்ட நண்பு இல்லை, அதை வச்சு இல்லை நண்பன்கிறது. உண்மையில் அவன் நட்பண்பு உடையவனாக இருக்க வேண்டும், நட்புக்கு மரியாதை கொடுக்குறவனாக இருக்கணும், அப்போ தான் அவன் வந்து உண்மையாக நண்பனாக இருக்க முடியும், இல்லை நண்பனாக இருக்கவே முடியாது. இந்த இரண்டு வரிகளை வைத்துக்கொண்டு மூன்றாவது வரிக்கு வராங்க ஔவையார். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. இப்போ முதல் வரியோட சேர்த்து பாருங்களேன், அட்டாலும் பால் சுவையின் குன்றாது. நீங்கள் எவ்வளோதான் வேக வச்சாலும் கொதிக்க வச்சாலும் சூடு பண்ணாலும் பால் அதனுடைய சுவையிலிருந்து குன்றவே குன்றாது. அதே மாதிரி தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான். மேன்மை பொருந்திய மக்களும் சில பேர் இருக்காங்க சமுதாயத்தில், சரிங்களா? அவங்க எப்பவுமே அப்படிதான். இது தயவு செய்து யாரும் மேட்டுக்குடி மக்கள்னு நினைத்துக் கொள்ள வேண்டாம். மேன்மக்கள்னா மேன்மை பொருந்திய மக்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேட்டுக்குடி மக்கள் அல்ல, மேன்மை பொருந்திய மக்கள். மேன்மை பொருந்திய மக்கள் சமுதாயத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எல்லா நிலையிலும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் எல்லா குளத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் நிரம்பி இருக்காங்க. இந்த மேன்மை பொருந்திய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா இடத்துலையும் எப்போதுமே எல்லா நிலையிலுமே அவங்க மேன்மக்களாக தான் இருந்திருக்காங்க. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அவங்க வாழ்க்கையே வந்து எல்லாத்தையும் அவங்க இழந்து போய்விட்டாலும் கூட கெட்டாலும் கெட்டு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை. கெட்டாலும்னா வாழ்க்கையிலே அவர்கள் பல விஷயங்களை இழந்தவர்கள், தோல்வி உற்றவர்கள், சரிங்களா? ஒரு சோர்வான நிலையில் இருக்கக்கூடிய அப்போ கூட அவர்கள் மேன்மக்கள் மேன்மக்களே. இதுதான் தமிழில் ஒரு பழமொழி கூட உண்டு, புலி பசித்தாலும் புல்லே தின்னாது அப்படிம்பாங்க. புலிக்கு எவ்வளோதான் பசி எடுத்தாலும் போய் புள்ள தின்ன போகிறது இல்லை. அதே மாதிரி தான் மேன்மக்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி அவங்க ஆனாலும் வந்து மேன்மக்களாக தான் இருப்பாங்க, அவங்க மாறவே மாட்டாங்களாம். ஏன்னா அட்டாலும் பால் சுவையின் குன்றாது, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இங்கே தான் ஔவையார் அப்படியே தனித்து நிற்கிறாங்க, என் கிளாஸ் அப்பார்ட் அவங்க. அங்கே தான் என்ன அப்படின்னா மென்சங்குன்னு ஒன்று இருக்குது, பல பேர் பார்த்துருக்க கூட மாட்டாங்க அநேகமாக. மென்சங்கு அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நல்ல ஒரு பளிங்கக்கல் மாதிரி இருக்கும் வச்சுங்களேன். மென்சங்கு அது நீங்கள் நெருப்பில் போட்டு சுட்டிங்கன்னா பொதுவாக என்னவாகணும், அது கருமையாக மாறணும். ஆனால் ஔவையார் சொல்கிறாங்க சங்கு போட்டு நீங்கள் எவ்வளோதான் சுட்டாலும் அது மேலே மேலே இன்னும் வெளுப்பாக தான் மாறுமா. அது நானும் கூட பார்த்ததில்லை, ஆனால் ஔவையார் சொல்கிறாங்க சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அது நீங்கள் என்ன தான் போட்டு சுட்டாலும் அந்த சங்கு அதனுடைய வெண்மையை விட்டு தராதான், மேலும் மேலும் வெண்மையை அதிலே பெருகிக்கொண்டே போகும், அந்த வெளிச்சம் இன்னும் அதிகமாகிக்கொண்டே போகணும், இன்னும் பிரகாசமாக இருக்குமா. அந்த மாதிரி தான் மேன்மக்கள் கூட. ஆனால் இந்த சமுதாயத்தில் எப்போ மேன்மக்கள்னு சில பேர் இருக்காங்க, அவங்களுடைய மேன்மை குணத்தை அவங்க விட்டு கொடுக்கறதே இல்லை. அவங்க எவ்வளோதான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் துன்பத்தை அனுபவித்தாலும் கூட மேன்மக்கள் மேன்மக்களாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, தயவுசெய்து யாரெல்லாம் மேன்மக்களாக இருக்கிறீர்களோ அல்லது இருக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ தயவுசெய்து வாழ்க்கையின் கட்டாயம் நிர்பந்தத்தின் காரணமாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாம், மேன்மக்கள் மேன்மக்களாக இருங்கள். அதுதான் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய பலம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம். எனக்கு நம்ம மார்னிங் கஃபேல வழக்கம் போல பல சுவாரஸ்யமான பகுதிகள் அண்ட் தகவல்கள் எல்லாம் பார்த்தோம், அதெல்லாமே பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே பிரசன்டெட் பை பொன்வண்டர் டிடர்ஜென்ட் பவர்ட் பை சைபால்.